ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். நார் சத்தும் நீர் சத்தும் நிறைந்துள்ள ரெண்டு வகையான பழ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று மஸ்க் மெலன், அதாவது முலாம்பழம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வாட்டர் மெலன், தர்பூசணி பழம். ஃபஸ்ட்டு நம்ம முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள், முலாம்பழம் எடுத்துக்கோங்க, காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்துக்கோங்க, சர்க்கரை எடுத்துக்கோங்க, ஒரு வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, முலாம்பழத்தில் ஒரு சிறிதளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க, பேரிச்சம்பழம் ஒரு 7-8 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கிங்க. முலாம்பழத்தை கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற விதைகளை நல்லா நீக்கிட்டு மேலே இருக்கிற தோல்களை எடுத்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிங்க. பவுலுங்கிறது கரெக்டாக எனக்கு அரை பழம் வந்துச்சு. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பதத்தை சேர்த்துக்குங்க. 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. சர்க்கரை உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க. பழத்தை அரைச்சி எடுத்து சின்ன டம்ளர் பால் சேர்த்துக்குங்க. இது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பழத்தெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இனிப்பை ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஜில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பழத்தை அரைக்கும் போதே 2 ஐஸ்க்யூப் சேர்த்து அரைச்சிக்கிங்க. அரைப்பதற்கு முன்கூட்டியே பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சேர்த்துக்குங்க. அப்படி இல்லையா, நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முலாம்பழம் ஜூஸ், அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பரிமாறும்போது அரை டம்ளர் ஜூஸ் எடுத்துக்குங்க, கொஞ்சம் பால் சேர்த்துக்குங்க. இப்படியே அரைஞ்சி வச்சுக்கிற பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நம்ம முலாம்பழம் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தர்பூசணி எடுத்துக்குங்க, சும்மா ஒரு 4-5 புதினா தழை எடுத்துக்குங்க, தேன் எடுத்துக்குங்க, எலுமிச்சம்பழம் எடுத்துக்குங்க. தர்பூசணியை கட் பண்ணிக்கிங்க, அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. எல்லாம் நீக்கினதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்துக்குங்க. ஒரு பவுலுங்கிறது எனக்கு அரை பழம் வந்தது. ஜாரில் தர்பூசணி பழத்தை சேர்த்துக்குங்க. 4-5 புதினா தழை சேர்த்துக்குங்க. அதோடைய வாசனையும் சுவையும் மைல்டாக தெரியணும் அந்த ஜூஸில். 1 டேபிள்ஸ்பூன் தேன் சேர்த்துக்குங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்குங்க. எடுத்து வச்சிருக்கிற எலுமிச்சப்பழத்திலிருந்து ஒரு 1/4 பழம் ஜூஸ் எடுத்து சேர்த்துக்குங்க. தண்ணீரே சேர்க்காமல் நல்லா அரைச்சி விட்டுக்குங்க. அரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிங்க. நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இனிப்பு சுவையை செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேன் வேணான்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் ஊற்றி பரிமாறிக்கிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.